வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் ஷார்ட் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஜூலை டுவெண்ட்டி எயிட் மார்க்கெட் இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கு நைன் ஃபிஃப்டின் ஏஎம் ஸோ ட்ரேடிங் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபோர் சிக்ஸ் எயிட்டி ரேஞ்சில் போய்கிட்ருக்கு இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்ட்டு ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆன ஒன் மினிட்லே பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்குன்னு எப்படி சொல்கிறோன்னா கேண்டிலுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு எப்படின்னா இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் இருந்தது ரெட் கலராக வந்து சேஞ்ச் ஆயிருக்கு ஸோ ரெட் கலரில் வந்துட்டு என்ன பாயிண்ட்டில் செல் பண்ணலான்னு பக்கத்துலேயே வந்துருக்கு பாருங்கள் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி பாயிண்ட் தேர்ட்டியில் செல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகும்போது கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஸோ இப்போதைக்கி தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டியில் செல் பண்ணலாம் அப்படின்ட்டு கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு நம்ம இதில் எதிர்பார்க்க சொல்லியிருக்க ஃபஸ்ட் ஆரட் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் நாட் த்ரீ சிக்ஸ்டி தான் வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஆரட் மார்க்கெட் ஆன ஒன் மினிடில் நமக்கு ஜென்ரெட் ஆயிருக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா பை கால் அது ப்ரீவியஸ் டே மார்க்கெட் ஃபினிஷ் ஆக போகிற ஒரு ஏழு நிமிஷம் முன்னாடி பையனு சொல்லி ஜென்ரெட் ஆகிட்டு அப்படியே ஃபினிஷ் ஆயிருக்கு அடுத்து இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது கேப்டவுனில் ஓப்பன் ஆகிட்டு நமக்கு கால் பார்த்திங்க அப்படின்னா செல் கால் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு ஸோ இந்த சார்ட்டில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் இப்போ நம்ம இந்த ஜென்ரேட்டாக இருக்க இந்த கால் எப்படி இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதே சமயத்தில் ஆப்ஷன்லையும் ஷோ பண்ணுறோம் புட் ஆப்ஷன் ஷோ பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் ட்ரேடர்ஸுக்கும் இது உங்களுக்கு வந்து எப்படி வந்து கால்ஸ் வந்து வர்றது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ற ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி சிக்ஸ் ஆகுது நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது நைன் சிக்ஸ்டீனுக்கு தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டியில் அது டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து இப்போ பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட் ஆரோட்டை பிரேக் அவுட் பண்ணி தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் செவன்ட்டி வரைக்கும் இறங்கியிருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி நமக்கு ஜென்ரேட்டான செல் கால் பார்த்திங்கனா ஃபஸ்ட் ஆர்டர் அவுட் வந்து பண்ணியிருக்கு டெய்லி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ட்ரெண்டு மாறும்போது எல்லாமே உங்களுக்கு கேண்டிலினுடைய கலர் மாறும் பையிங் ட்ரெண்ட்னா க்ரீன் கலரில் வரும் செல்லிங் ட்ரெண்ட்னா ரெட் கலரில் வரும் என்ன பாயிண்ட்டில் என்ட்ரி எடுக்கலாம் என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஜென்ரேட் ஆகும் அப்படி இன்றைக்கி ஜூலை டுவெண்ட்டி எயத்தில் நமக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜென்ரேட்டான ஃப்ரெஷ்ஷான செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டாக ரெட்டை ப்ரேக் அவுட் பண்ணி கீழே இறங்கிட்டுருக்கு இது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் புட் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒன் மினிட்ல ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சில் பை கால்னு சொல்லி ஜெனரேட் ஆகிருக்கு ஜெனரேட் ஆகிட்டு நமக்கு கண்டினியூஸாக ஏற ஆரம்பிச்சது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் ஆப்ஷன்லையும் உங்களுக்கு கால்ஸ் ஜென்ரேட் ஆனது ஒர்க் அவுட் வந்து ஆயிருக்கு நீங்கள் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணல நாங்கள் இந்த மணி ஆப்ஷன் வந்து ரெஃபர் பண்ணுவோம் அதே நீங்கள் ஃப்யூச்சர் பேஸ்டு ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனில் வச்சு நீங்கள் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த சார்ட்டை பயன்படுத்தி உங்களால் ட்ரேடிங்ஸ் பண்ணி ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிக்க முடியும் டெய்லி ஜஸ்ட்டு நீங்கள் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும் இதில் வர்ற கால்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணிங்கனாலே உங்களால் ப்ராஃபிட்ஸ் எடுக்க முடியும் இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டுவெல் தேர்ட்டி ஆகுது நமக்கு பார்த்தீங்கன்னா பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி ஒனில் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு இப்போ ட்ரேடிங் வந்து த்ரீ டுவெண்ட்டி நைன் அதுக்கு கீழே தான் வந்து ட்ரேடிங் வந்து பை கால் அப்படின்றனால நமக்கு கேண்டில்ஸ்லாம் பார்க்குறதுக்கு க்ரீன் கலரில் இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில்னுடைய கலர் வந்து நாங்கள் செட் பண்ணியிருக்கோம் அப்படி இன்றைக்கி நமக்கு பார்த்தீங்கன்னா பை கால் இப்போ ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு கிடச்ச இந்த பை கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒன் த்ரீ ஆகுது நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட்டான தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி செவனை பிரேக் அவுட் பண்ணி ஃபோர் ஃபிஃப்டிக்கு மேலே ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு ஜூலை டுவெண்ட்டி எய்த் கிடச்ச பைசல் கால்ஸ் பேங்க் நிஃப்டியில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு செல் கால் இன்றைக்கி ஓப்பனிங்லேயே பார்த்தோம் நல்லா டார்கெட் அச்சீவ் பண்ணிச்சு அதுக்கடுத்து பைக் கால் இப்போ டுவெல் தேர்ட்டிக்கு மேலே கிடச்சிச்சு அதுவும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் டெய்லி உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஜென்ரேட் ஆகிற பைசல் கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகும் நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆகி கீழே இறங்கினாலும் அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரெக்கவரி கொடுத்து மேலே ஏறினதில் டார்கெட்டை ப்ரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்க்ரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க் யூ